Peppers Entertainment Television. Turn on the heat. हरहर नमः पार्वती पतये हरहर महादेव तेन्नाडुडैय दिवने पोत्रि एन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्रि गुरुं ब्रह्मा गुरुं विष्णुः गुरुं देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। அந்த குண்டலினி யோகத்தை சொல்லிவிட்டு இங்கே நந்தனார் அவருக்கு மேலும் சொல்கிறார், அட்டாங்கம் பண்ணினாலும் நெட்டாங்கு பண்ணியது கிட்டாது கெட்டி வர ஒட்டாது ஒட்டியது பாயுமே முனை தேயுமே உள்ளே தோயுமே அது வேத மந்திரத்திலே போட்டு யந்திரத்திலே பார்த்து தந்திரத்திலேயும் இல்லை அந்தரத்திலே அது தானமே பலஹீனமே பேசாமோனமே அஷ்டாங்க யோகம் பண்ணுகின்றோம். அதுபோல அந்த இறைவனோடு நாம் ஒன்றுவதற்காக இந்த நற்காரியங்களை செய்யும் பொழுது இது வேத மந்திரத்தினாலே உடனடியாக நாம் அதை கண்டுவிட முடியாது. ஏன்னா வேதமே என்ன சொல்கிறது, நேதி நேதி என்று தானே பேசுகிறது. அதுபோல யந்திர தந்திரங்கள் மூலமும் இவற்றை நாம் உடனடியாக பரிபூரணமாக உணர்ந்து கொள்ள முடியாது. அதுக்கு பேசாமல் இருக்க வேண்டும். பேசாமல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இதற்கு பொருள் பேசா மோனமே. எப்பொழுது ஒரு ஜீவன் தன்னுடைய அபியாசங்களை விட்டுவிட்டு சாதனைகளை விட்டுவிட்டு மனமானது லயித்து எந்த விதமான பேச்சு என்கின்ற தன்மையும் இல்லாமல் வாய் பேச அது மாத்திரமல்ல, வாய் மௌனம் காஷ்ட மௌனம் அதுபோல மனோமௌனம் என்பதாக பேசுவார்கள். அந்த மனோ மௌனம் அடைந்த நிலைதான் அனுபூதி என்பது. அந்த அனுபூதியை பேசா அனுபூதி என்பதாக கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாதர் பெருமான் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதாக இங்கே சொன்னார். அது எங்கே இருக்கிறது அடுத்து காட்டுகிறார். முப்பாடும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவர்க்கு இப்பார்வை கிடையாது அப்பால் திருநடனம் ஆடுவார் தாடம் போடுவார் அன்பர் கூடுவார் இசை பாடுவார் இதை கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை அண்டாண்ட கோடியெல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ அங்கே செல்லவோ நானும் சொல்லவோ நேரமாகுது அல்லவோ என்று இதனுடைய தன்மைகளை பூர்த்தி செய்கிறார். இது அடைய வேண்டும் என்றால் என்ன தன்மை என்பதை ஆரம்பத்தில் சொன்னார். மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு தேனாதி வாதி போல ஞானாதி வாதி உண்டு. மானம் அபிமானம் ரெண்டையும் உடனும். மானம் என்றால் நான் என்ற அகங்காரம், அபிமானம் என்றால் எனது என்ற சரீர உணர்வு. புற உணர்வையும் அக உணர்வையும் நான் என்பது அக உணர்வு, எனது என்பது புற உணர்வு சரீர உணர்வு, இரண்டையும் விட வேண்டும். அதைத்தான் மானாபிமானம் மான அபிமானம் என்பதாக பேசுகின்றார். இந்த ரெண்டு மேலே இருக்கிற பற்று போயிடும். அற்றது பற்றனில் உற்றது வீடு என்று பேசுவார்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பத்தை பற்றுக பற்று விடற்கு என்று வள்ளுவர் பேசுவார். அது அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் அந்த நிலையை அந்த இறைவனை அடைய வேண்டும் என்றால் முப்பாடும் தாண்டி நின்று காண்பான் காட்சி காணப்படுகின்ற பொருள்
ஆகிய எல்லாவற்றையும் தாண்டி ஒரே மயமாக ஆகிவிட வேண்டும். அதை சொல்கிறார். காண்பான் காட்சி காட்சி பொருள் ஆகியவற்றை தான் முப்பாள் என்பதாக சொல்கிறார். முப்பாளும் தாண்டி நின்று அப்பாலே நின்றவர்க்கு இந்த உலக பார்வையானது கிடையாது. அங்கே அன்பர்கள் கூடுவார்கள், தாளம் போடுவார், இசை பாடுவார். அந்த சப்தமானது கேட்கும். குண்டலினி யோக அபியாசத்தினாலே இந்த மாதிரி நமக்கு ஒரு தன்மை ஏற்பட்டால் ஒலியானது எழும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தில் அந்த மலை மேலே ஏறி செல்லும் பொழுது ஒலியை கேட்டார் என்பதாக பார்த்தோம். அந்த ஒலி இந்த அபியாசத்தின் காரணமாக நமக்கு இங்கே எழும். இதை யார் பார்த்திருக்கிறார்கள், எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலன். இந்த யோக சாஸ்திரத்தை பூரா பிழிந்து கொடுக்கிறார் இங்கே. அப்படி சொல்லும் பொழுது திருமூலர் சொல்லுவார் இங்கே, முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். அதனால முகத்தில் இருக்கிற கண்ணால இறைவனை பார்ப்பது என்பது அல்ல, நீ அகத்திற்குள்ளேயே காண வேண்டும். அந்த நிலையைத்தான் இங்கே சொல்கிற. கண்டவரும் கிடையாது, அந்த கண்டவர்கள் அந்த நிலையை வாய்விட்டு சொல்ல முடியாது. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக சொல்வார். இதை உதாரணத்தில், ஒரு உப்பு பொம்மை கடல் நீரையை அந்த ஆழத்தை அடப்பதற்காக கடலில் இறங்கினதான். உப்பு பொம்மை கடலில் இறங்கினா என்னாகும், கரைந்து போய்விடும். அதுபோலத்தான் அந்த ஆன்ம நிலையில மூழ்கின்றவர்களால தான் பெற்ற அன்ப அனுபவத்தை வாய்விட்டு சொல்ல முடியாது. அருணகிரியார் திருச்சிராப்பள்ளி திருப்புகளோட இதை சொல்லுவார், வாசித்து காணுண்ணாதது வாய்விட்டு பேச ஒண்ணாதது. அந்த அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவம். அதனால இதை சொல்வதற்கு நேரம் கூட இல்லை. அதனால நான் புறப்படுகின்றேன், எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்று நந்தனார் அந்த அந்தனரிடம் சொன்னார். இவற்றை அவர் கேட்டார். கேட்ட பின்பு நந்தனார் அங்கிருந்து சிதம்பரம் நோக்கி புறப்படுகிறார். அப்படி சிதம்பரம் இறைவனுடைய அழைப்பு வந்து விட்டார், மற்ற வேலைகள் எல்லாம் நின்றுவிடும் என்பதாக ராசவீழையை விட்டு சொல்வது வழக்கம். அந்த மாதிரி இங்கே இந்த நடராஜ மூர்த்தியினுடைய அழைப்பு வந்தவுடனே இந்த பற்றுக்கள் எல்லாம் உலக பற்றுக்கள் எல்லாம் தானே இவரை விட்டு நீங்கின. இவர் இங்கிருந்து நேரே சிதம்பரம் நோக்கி செல்கிறார். கொள்ளிடம் என்கின்ற ஆற்றை தாண்டி சிதம்பரத்திற்குள்ளே இவர் நுழைகிறார். சிதம்பரம் தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர்களால் பூசிக்கப்படக்கூடிய தலம். எப்பொழுதும் இறைவனுடைய நாம அங்கே ஒழித்து கொண்டிருக்கும் பரம பவித்திரமான இடம். நாம் உள்ளே ஊருக்குள் இருக்க வேண்டாம் என்று ஊரை ஒட்டியுள்ள வெளிப்பகுதியிலே நந்தனார் தங்கியிருக்கிறார். மேலும் என்ன நடந்தது, நன்றி, அனுபவித்து